என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை தாண்டி பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி நியூஸ் அண்ட் வியூஸ்ல, எட்டு வழி சாலை திட்டம் என்பது தமிழ்நாட்டில் மிக பெரிதாக பேசப்பட்ட ஒன்று. சென்னை சேலம் இடையில கிட்டத்தட்ட 277 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவில் இந்த சாலை அமைக்கப்படும் அப்படின்னு 2018 அறிவிக்கப்பட்டது. அப்போதைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த சாலை திட்டத்திற்கு. ஏன்னா நிறைய விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படும், விவசாய நிலங்கள் வழியாகத்தான் இந்த சாலையை அமைக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு. எனவே இந்த திட்டத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுந்தது. இது தொடர்பாக நேற்றைக்கு மாநிலங்களவையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக யாரேனும் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பும்போது, இத்தொடர்பாக போக்குவரத்து துறை, மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு விரிவான விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாகவே அளித்திருக்கிறார். அதுல இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இந்த விவகாரத்திற்காக இதுக்காக யாரும் விண்ணப்பிக்கவில்லை. ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எந்தவிதமான எதிர்ப்பையும் இன்னும் பதிவு செய்யவில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவருடைய எழுத்துப்பூர்வமான பதிலில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே முந்தைய அதிமுக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வரபோது திமுக எதிர்ப்பு தெரிவித்தது, பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் தற்போது அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா சேலம், தர்மபுரி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 5 மாவட்ட விவசாய நிலங்கள் என்பது இதில் பாதிக்கப்படும், விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பை இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழல்ல இந்த எட்டு வழிச்சாலை விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலுவுடன் விவசாயிகள் ஆலோசனை நடத்தி அதன் மூலமாக ஒரு கொள்கை முடிவாக அரசு இதை எடுக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. எனவே எட்டு வழிச்சாலை திட்ட விவகாரத்தில் நிதின் கட்கரியினுடைய இந்த பதில் என்பது தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த முறை தெரிவித்த எதிர்ப்பு இந்த முறை ஆதரவாக மாறுமா என்கிற கேள்வி